ஏதாவது ஒரு சமயத்தில் இல்லை பிரபு இது இந்த 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 வசனம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை கண்டிப்பாக அந்த சமயத்தில் மாற்றிருக்கேன். காமன் பீப்புளுக்கு வந்து தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அது தப்பு தான் நம்மளோட வேணும். நம்ம மக்களுக்காக தான் சினிமா எடுக்கிறோம். எந்த காலத்திலும் நான் வந்து அறம் சார்ந்து சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். நான் ஒரு 800,000 ரூபா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தினருக்கோ இல்லை ஒரு ஒரு கேட்டகரி பீப்புளுக்கோ வந்து வருமான வரம்பு இருந்து அவங்க ஏழைங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டேன். நான் ஐ நெவர் சப்போர்ட் இடபிள்யூஎஸ். இது வந்து ஒரு சமுதாயத்திற்கான படமாக இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 70 பசங்க காசு கொடுத்து எடுத்த படம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 70 பேர் காசு கொடுத்து இந்த இந்த படத்தை எடுத்துருக்கோம். 70 வேற வேற கம்யூனிட்டி வேற ஜாதி வேற மதம் ஆமாம் எல்லாமே இருந்துச்சுங்க. அதில் எனக்கு இது முதல்ல எந்த ஜாதியும் எந்த அமைப்பும் இந்த படத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி வரவே இல்லை. அது நமக்கு தேவையே இருந்துச்சுங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பிசி காஸ்டில் இருக்கிற பையன் எப்படி வந்து ஒரு ஜாதி அமைப்புகளில் போகிறான் அப்படிங்கிறத ஜாலியாக சொல்லிட்டு கடைசியாக அவன் சொல்லுவான் ஜாதி பட்டு தப்பு இல்லை ஜாதி வெறி தான் தப்பு அப்படின்னு சொல்லுவான். இந்த படத்தோட கோலாக பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு எண்ணம். இதுக்காக தான் கடைசி படத்தோட எண்டு ஃப்ரேமில் அவங்க வந்து நோ கேஸ் நோ ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு பிடிச்சி ரோகிணி மேம் இருப்பாங்க. அதனுடைய மீனிங் என்ன ரிசர்வேஷனை ஒழிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. வணக்கம், இது யூடியூப் ப்ரூட்டஸ், நான் மைனர். என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, பெரிய பரபரப்பில் பெரிய ஒரு வாதத்தை ஏற்படுத்தின ஒரு படம் அது. நாவலும் அதை பற்றி இயக்குனர்கிட்ட ஒரு பேட்டி போட்டிருந்தோம். ஸோ அந்த என்னங்க சார் சட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தோட இயக்குனர் தான் நம்ம திரும்பவும் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். என்னங்க சார் சட்டம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஏற்படுத்தின ஒரு படம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஏன்னா அந்த படத்தை பற்றி பேச போகிறோம், அதே பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு உங்களுடைய ப்ராசஸ் அடுத்த கட்டத்துக்கான அடுத்த படத்துக்கான நகர்வு என்னவாக இருக்குது? ஜனவரியில் ஷூட்டு நெக்ஸ்ட் மூவி. ஸோ ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணோம், அது ஒரு பெரிய ஸ்கேலில் இந்த படம் பண்ண வேண்டியிருக்கு இருந்ததுனால அது கொஞ்சம் பெரிய ஹீரோஸ் தேவைப்பட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டதுனால அந்த கேப்பில் இப்போ ஒரு சின்ன படம் ஒன்று கொஞ்சம் குட்டியாக ஒரு படம் டேரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜனவரியில் ஷூட் போகுது. ஓகே, அஃபிஷியலாக வந்துடும். இந்த ப்ரொடக்ஷனு ஹீரோ எதுவும் வெளியே சொல்லக்கூடாதுங்களா? இல்லை ஆமாம் ப்ரொடக்ஷன் தெரியும், சரி சொல்ல வேணாம் அது அவங்களே இல்லை ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம் அவங்களுக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ ரீசெண்டாக விட்னஸ் படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையாங்கிறது தெரியல. எல்லாருமே பார்த்தீங்க, ரொம்ப அருமையான படம், எல்லாரும் பேசப்பட்டுச்சு, நாங்களும் அதை பற்றி பேசியிருந்தோம். அதில் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தது தோழர் ரோஹிணி அவங்க. தோழர் ரோஹிணி இதை கொடுத்து வேறு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த நெறியாளர் வந்து உங்களுடைய படத்தை பற்றி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதற்கு ரோஹிணி அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டதாக அவங்க உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய திரைப்படம் வந்து அவங்க சொன்ன அதே தவறை வந்து செய்திருக்குன்னு உணர்றீங்களா? அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த திரைப்படம் வந்து அவங்களுக்கு எக்ஸாக்டாக நான் என்ன எடுக்க போகிறேனோ அதை தான் நான் அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தேன். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க நான் என்ன சொன்னனோ அதை தான் அவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க டவுட் கேட்டாங்க, அவங்கள கிளாரிஃபை பண்ணேன். இந்த இந்த முழு படத்தினும் அந்த கோல் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க அதை சொல்லலை. அவங்க எக்ஸாக்டாக இப்போ அவங்களுக்கு என்ன புரிதல் இருந்துச்சுன்னு தெரியல, அதே புரிதல் தான் எனக்கு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறப்ப அவங்க ஹாப்பியாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் பேக்ஃபயர் ஆனதுக்கப்புறம் இல்லை இந்த படத்தின் இன்டென்ஷன் ஓகே எனக்கு அப்போ தெரியல அப்படின்னு நினச்சிதுன்னா மேபி அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட், அதுவும் இல்லாமல் அவங்க தோழர், அவங்களுடைய சமூக உணர்வு எனக்கு தெரியும். இந்த படத்துலேயே அவங்க டீக்கெலாம் சண்டை போட்டிருக்காங்க, ஆனால் அந்த டீ வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறக்காக சண்டை போடுவாங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சினிமா எடுக்கிறீங்க, ஏன் ஒரு டீ கூட வந்து எல்லோரும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுக்கெலாம் அவங்க ஃபைட் பண்ணாங்க, எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு சமயத்தில் இல்லை பிரபு இது இந்த 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 வசனம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை கண்டிப்பாக அந்த சமயத்தில் மாற்றிப்பேன். நான் அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு ஒரே புரிதல் இருந்தால் தான் நான் நினச்சேன். நான் இப்போ ஒருவேளை அவங்களுக்கு இதில் மாற்றுக்கிறது இருக்குன்னா நானும் அந்த மாற்றுக்கிறதுலேயே பயணம் செய்து அவங்க ஏதாவது சொன்னால் கூட இப்போ அந்த புரிதல் நான் மாற்றிக்க தயார் தான் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த படம் காமன் பீப்புளுக்கு வந்து தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அது தப்பு தான் நம்மளோட வேணும். நம்ம மக்களுக்காக தான் சினிமா எடுக்கிறோம். மக்கள் எல்லாருமே இது ஒரு
இதோட இன்டென்ஷன் தப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் தப்பு தான் ஒத்துக்கணும், நம்ம தனியாக ட்ராவல் பண்ண முடியாது இல்லை, அவங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். ஓகே, அந்த படம் வந்து இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவான படம் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அந்த படம் வந்து இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவானதா? இயக்குனரா நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஐயோ, நான் வந்து கேமரா என்னை பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா நான் வந்து நல்லாவே சொல்ல விரும்புகிறேன் இந்த விஷயம். எந்த காலத்திலும் நான் வந்து அறம் சார்ந்த சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். நான் ஒரு 800,000 ரூபா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தினருக்கோ இல்லை ஒரு கேட்டகரி பீப்புளுக்கோ வந்து வருமான வரம்பு இருந்து அவங்க ஏழைங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டேன். நான் ஐ நெவர் சப்போர்ட் இடபிள்யூஎஸ். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், நான் இடபிள்யூ சப்போர்ட் பண்ணல. இதை நான் அந்த ப்ரெஸ் மீட்லேயே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் நான் வந்து ரொம்ப ஓப்பனாக டேரெக்டாக சொல்கிறது இல்லை. கண்டிப்பாக நான் வந்து இடபிள்யூ சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஐ ஹேட் இடபிள்யூஸ் வேணால் சொல்லிக்கிட்டுமா அப்படி சொன்னால் இந்த பிரச்சனைக்குள்ள விஷயம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். மேபி நம்ம நிறைய சமயங்கள் நம்மளுடைய சினிமா தான் பேசணும், நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த புரிதல் ஏற்படுத்தியிருக்கிறது என நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க பேரை சொல்ல முடியாது, கொஞ்சம் வெல் நோன் ஆளுங்களே நமக்கு வந்து தனியா மெசேஜ் போடுவாங்க, உங்கள் நோக்கம் நிறைவேறி விட்டது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அது ஏதோ வந்துச்சுல இப்போ ஒரு 3 வாரமா இப்போ எனக்கு நான் அரசியல் பார்க்கறேன், அந்த தீர்ப்பு குறித்து ஏதோ தீர்ப்பு வந்துட்டு உங்க தோழர் அவங்க தோழர்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஒண்ணு இப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க அந்த சிம்பிள்லாம் இல்லை. ஜென்ரலாக அவங்க வந்து உங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க ஃபீலாக தான் சொல்கிறாங்க. நான் அவங்களோட உணர்வை மதிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன கஷ்டம், நான் உங்கள் கூட இல்லவே இல்லையே, எங்கிட்டேண்டா இதை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குல்ல, இப்போ அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ சமயத்தில் எங்கே தப்பு நடந்திருக்குது அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், நான் வந்து அனலைஸ் பண்ணேன். நான் எனக்கு என் படத்தை பற்றி நான் ஒரு ஐடியா சொல்லி என் படம் எதுக்காக பண்ணேன் அது என்ன சொல்ல வந்துச்சு நான் சொன்னா கரெக்டாக நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு கண்டிப்பாக டைம் இருந்தால் சொல்கிறேன் நான். இல்லை கண்டிப்பாக ஓகே, ஏன்னா அது முக்கியம் நினைக்கிறேன். நான் இப்போ ஏன்னா படம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு, இப்போ நம்ம நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்ம வந்து வாங்கியிருப்போம்ல, நம்ம ஒன்று நினச்சி எடுக்கிறப்போ நான் வந்து நிறைய சமயங்களில் என்ன நான் வந்து திருத்தி இருக்கேன். நான் அவங்கவுங்க சொல்கிறப்ப தான் நமக்கு தெரியும் நம்ம ஒரு புரிதல் எடுப்போம். சினிமாங்கிறது நான் வந்து டிஸ்கஷன் பேஸ்டு சினிமா பண்ணுறது கிடையாது. நான் வந்து நிறைய பேர்கிட்ட கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை வச்சு ஒரு சினிமா எடுக்கிறாள். அப்படி ஒரு சினிமா எடுக்கணும்னு நினச்சேன். என்னோடய இன்டென்ஷன் வந்து ஜாதியே ஒரு பர்டிகுலர் ஜாதியை பற்றி பேசாத ஒரு ஜாதி சினிமா எடுக்கணும் அப்படி தான் நான் நினச்சேன். நான் அதை ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காமல் நடுநிலைங்கிறத ஏற்றுக்காங்க, ஏற்றுக்காமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அப்படி நினச்சேன் வச்சுக்கலாம், ஓகே எந்த ஜாதியும் சாராத ஒரு சினிமா எடுக்கணும், அந்த 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 படம் வந்து நடுநிலையாக இருக்கணும். இவங்க இங்கேயும் எப்படியா இருந்தாலுமே ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பேசணும், அவ்வளோதான். ஆ, ஆப்வியஸ்லி பாதிக்கப்பட்டவங்க தான், இப்போ யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க பக்கத்துல நின்று பேசணும். நீங்கள் சொல்கிறபடி கரெக்டான வார்த்தை பார்த்தா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் நான் வந்து படம் நெறிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த படத்துடைய இது வந்து ஒரு சமுதாயத்திற்கான படமாக இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 70 பசங்க காசு கொடுத்து எடுத்த படம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 70 பேர் காசு கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். 70 வேற வேற கம்யூனிட்டி, வேற ஜாதி, வேற மதம், ஆமாம் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் எனக்கு அப்படி எடுத்தால் அது மிகப்பெரிய துரோகமாக இருக்க முடியும். அவனே சட்டையை பிடிச்சி கேட்டுருவோம் முதல்ல கேட்கலன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு விஷயமா இருக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுனால அவங்க கேட்கலன்னு வச்சுங்களேன். இது முதல்ல எந்த ஜாதியும் எந்த அமைப்பும் இந்த படத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி வரவே இல்லை, அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன். இது இந்த படத்தோட இன்டென்ஷன் வந்து இந்த படம் வந்து 2 படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று, செகண்ட் ஹாஃப் ஒரு படம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பிசி காஸ்டில் இருக்கிற பையன் எப்படி வந்து ஒரு ஜாதி அமைப்புகளில் போகிறான் அப்படிங்கிறத ஜாலியாக சொல்லிட்டு கடைசியாக அவன் சொல்லுவான், ஜாதி பட்டு தப்பு இல்லை, ஜாதி வெறி தான் தப்பு அப்படின்னு சொல்லுவான். இப்போ இதுவரை இந்த கதை முடிஞ்சு இது கடைசி ஒரு 3 நிமிஷம் என்ன சொல்லணும்னா, அது தப்பு, இந்த மாதிரி ஜாதி வெறி, ஜாதி பட்டு தப்பு, ஜாதிப்பட்டு தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களை தான் ஜாதி தலைவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிட்டு தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடியும். ஸோ மேபி என்னோடய ஃபிலிம் மேக்கிங்கில் நான் ஒருவேளை இது முதல்ல ப்ரீச்சிங்காக சொல்லியிருந்தா நான் ஒருவேளை கொஞ்சம் பேர் அந்த மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ஸ்டேட்டஸ் இருக்கல, ஜாதிப்பட்டு தப்பு இல்லை, ஜாதி வெறி தான் தப்பு அப்படிங்கிறத நிறைய ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு சில ஜாதி அமைப்புகளில் எனக்கு வருது, எனக்கு ஃபார்வர்டு வருதுங்க. இதை நம்ம இது கருத்து ஒன்று சொன்னோம்மே, நம்ம இது வந்து இந்த மாதிரி ஆளுங்களால் தான் ஜாதி தலைவர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம், அப்போ எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. பட் அந்த தப்புக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாதுங்க. நம்ம அந்த படத்தோட கடைசியில் நாம் சொல்லியிருக்கோன்னு வச்சுங்களேன், எனக்கு அது தப்பாக தோணலை.
இப்போ செகண்ட் ஹாஃப் வருவோம், முக்கியமான பிரச்சனை. செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னுடைய ஹோல் இன்டென்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிசியில இருக்கிற ஒரு பையனை பத்தி நாம பேசணும். இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து எஸ்சி அண்ட் எஃப்சி ரெண்டுல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுது. ஆனா என்னுடைய இன்டென்ஷன் வந்து கடைசியா ஒரு எஸ்சி பையன் அர்ச்சகர் ஆறுதான் என்னுடைய இன்டென்ஷனா இருந்துச்சு. இந்த இந்த டைட்டில் கார்டில் மீன் படம் முடியிறப்ப என்ன இருக்கும்னா, யாரோ ஒருத்தங்க கீழே இருக்காங்க, ஒருத்தங்க மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் இந்த எல்லா ஜாதி பிரச்சனையும் காரணம். மனதளவில் ஜாதி ஒரு மனநோய், அந்த மனநோய் போய் கீழே இருக்கிற ஒருத்தன் எப்போ மேலே இருக்கிற ஸ்டேஜுக்கு போய் அர்ச்சகர் மீன் அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இருக்க டயலாக்லாம் தான் முடியும். இதுதான் என்னுடைய நோக்கம்னு வச்சுங்களேன். இந்த 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 நோக்கத்தின் நடுவில் ஒரு ஒரு பொது புத்தியில் பேசுகிற ஒரு சில வசனங்கள் உண்டு. நம்ம நான் வந்து மெச்சூரான ஆளுங்க பேசுகிற டயலாகை நம்ம புக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸின்னு ஈஸின்னு சொல்ல முடியாது, அது அது கொஞ்சம் ஈஸியான வழி தான் வச்சுங்களேன். நீங்கள் லைப்ரரியில் போனால் அம்பேத்கர் என்ன சொன்னார், இல்லை வந்து பெரியவங்க என்ன சொன்னது ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நான் பதிவு பண்ண நினச்சேன் நான். அதுக்காக எங்கள் ஊர்லேயும் சரி வெளிலையும் சரி பொதுவான மக்கள் என்ன பேசுகிறாங்க, ஒரு பொது புத்தியிலேருந்து ஒருத்தர் என்ன பேசுகிறான், ஒருத்தர் ரிசர்வேஷன் பற்றி என்ன பேசுகிறான், ஒரு எஃப்சி கேட்டகரியில் இருக்க ஒருத்தர் ரிசர்வேஷன் பற்றி என்ன நினைக்கிறான், அவன் புரிதலில் இருக்கான், அவன் என்ன புரிதலில் இருக்கிறான். அங்கே ஒருத்தர் வந்து ஏழையாக இருந்தால் அந்த ஏழை வந்து இங்கே இருக்க பணக்காரன் தட்டி வாய்ப்பு கிடைக்கிறப்போ வாய்ப்பு கிட்ட அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த கருத்தை மட்டும்தான் ஒரு 3 மினிட்ஸ் ஒரு பிராமின் பையன் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருந்தேன். அந்த வசனம் ஃபுல்லாகவே வந்து அது அவனுடைய மனக்குமுறல். அந்த மனக்குமுறல் பேசி முடிச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் டைம் கழித்து ஒரு வாய்ஸ் ஓவரில் அந்த பையன் பொது புத்தியில் இருந்து ரிசர்வேஷனுங்கிறது தப்புங்கிற மாதிரி பேசினான். ஆனால் பின்னாடி ரிசர்ச் பண்ணி ரிசர்வேஷனுங்கிறது ஒரு பெரிய புரட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன். ஆனாலும் இப்போ இருந்த சிஸ்டத்தில் ஒரு மாற்றம் உருவாக்குன்னு நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதில் இருக்க ஒரு ஜாதியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில், அது எஸ்சியாக இருக்கலாம் பிசியாக இருக்கலாம் என்ன இருக்கலாம், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்குள்ளே ஏழைக்கு முன்னுரிமை கொடுங்க. பட் அந்த வாய்ப்பை வந்து இன்னொரு ஜாதியில் இருக்கவன் கொடுக்க பற்றி அவன் பேசவே இல்லை. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்டென்ஷன் என்னென்னா, அது கிரீமி லேயர்னு சொல்லலாம் என்ன வேணும் சொல்லலாம், ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்னென்னா ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற, இப்போ நம்ம ஒரு கை தூக்கி விடுற ஒரு நிகழ்வுன்னு வச்சிங்களேன், ஓகே நீ கொஞ்சம் முன்ன போ, உன்ட்ட காசு கம்மியாக இல்லை, நீ கொஞ்சம் முன்ன போ, நான் பின்ன இருக்கிறேன், நான் பின்னன்னு நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு இடம் இல்லைன்னா நான் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக தான் அந்த அந்த கோல் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சில ஆளுங்க கை தூக்கி விடுற நம்ம கை தூக்கி விட்டு நீ கொஞ்சம் ஏழை கொஞ்சம் இப்போ நீ வந்து ஹேண்டிகப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு க்யூவில் இருக்கிறப்போ நீ கொஞ்சம் முன்ன நின்றுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் நான் அந்த வசனத்தை வச்சுன்னு வச்சுங்க. அது வந்து அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், கான்செப்ட்ங்கிறது ஒரு நம்ம பாலிடிக்ஸ் வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம அப்போ இருக்க ஒரு புரிதல் நம்ம பண்ணுறோம், அந்த அதை வந்து ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க அதை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னோடய இன்டென்ஷன் வந்து அங்கே இருக்க ஏழைங்க போய் பயன் சேர்ந்துச்சுங்க. அந்த புரிதல் தவறாக இருந்தால் கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கணும், நான் அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். இது இந்த படத்தோட கோலாக பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு எண்ணம். இதுக்காக தான் கடைசி படத்தோட எண்டு ஃப்ரேமில் அவங்க வந்து நோ கேஸ்ட் நோ ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு பிடிச்சி ரோகிணி மேம் இருப்பாங்க. அதனுடைய மீனிங் என்ன, ரிசர்வேஷன் ஒழிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஸ்டேட், ஜாதி மதம் இல்லாத, ஜாதிங்கிற மனநோய் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும், அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அதுக்கு 100 வருஷம் ஆகலாம், 500 வருஷம் ஆகலாம். அதை இன்றைக்கி நான் சொல்லணும், இன்றைக்கி எல்லாத்தையும் ரிசர்வேஷனை ஒழிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத, நானும் ரிசர்வேஷனில் படித்த பையன்தான். என்னோடய இன்டென்ஷன் வந்து ஜாதி மதம் இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இந்த படத்தை எடுத்தேன். இதுதான் இதோட நோக்கம்னு வச்சிங்களேன். இதுக்குள்ளே ஏதாவது வந்து ஃபிலிம் லாங்குவேஜில் இப்போ ஒருவேளை அந்த பிராமின் பையன் அவ்வளோ தூரம் வந்து கத்தி பேசுகிறான், அதை வந்து நம்ம வந்து பொது புத்தியில் அவன் பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு எதுவும் டீல் பண்ணி அவன் பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் வச்சுருந்தா காமன் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் இன்னும் நல்லா புரிஞ்சிருக்குமோ. என்னுடைய நோக்கம் தெரியாதுல்ல அவங்களுக்கு, அவங்க என்னை வேற ஒரு கேட்டகரியில் வச்சு ஒரு சிலர் பார்த்ததுனால இந்த மாதிரி புரிதல் இருக்குது தவிர, மற்றபடி நானும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், நான் உங்கள் சைடில் தான் இருக்கிறேன். நம்மெல்லாம் ஒரே சைடில் இருந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் இந்த சினிமா எடுத்தது, அதனுடைய ஆசை தான். அந்த மனநிலை போகணும்னா ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்க ஒருத்தர் வந்து மேலிருந்து அர்ச்சகராய் அவர் காலில் நாமெல்லாம் விழுறப்போம் இந்த விஷயம் போகும் அப்படிங்கிறதோட நான் ரிட்டன் அண்ட் ரிட்டன் போய் பிரபு ஜெரம்ஜல் முடிச்சிருக்கிறேன். இதுதான் என்னுடைய பர்சனல்
இன்டென்ஷன் இன்டென்ஷன் இதுதான் வச்சுக்கலாம். ஒருவேளை ரோஹிணி மேம் சொல்ற மாதிரி அது அது தவறா இருந்தா அதை நானும் தவறுந்தா உணர்றேன், அவங்களோட கருத்தில் நான் வந்து உடன்படுறேன். ஜாதியை வச்சு தான் நீங்கள் ரிசர்வேஷன் வந்து மறுக்கப்படும், அதாவது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. ஸ்கூலில் போகணுமா அப்படின்னாக்கா நீ இந்த ஜாதினாக்கா உள்ளே போகலாம், இந்த ஜாதினாக்கா உள்ளே போகக்கூடாது அப்படின்னு தான் மறுத்தேன். ஸோ எதன் பேரை சொல்லி கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணாங்களோ அதன் பேரே சொல்லி இந்த ஜாதின்னு சொல்லி உனக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணாங்களா, அப்போ கேட்டை திறந்துடும் இந்த ஜாதினா நீ உள்ளே போங்கப்பா அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் நம்ம உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அந்த கிரவுண்டில் என்ட்ரு ஆகிறதுக்கான டோக்கன் அதில் தவிர கிரவுண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போட்டி தான் போட போகிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா விட போகிறோம், எல்லாருக்குமே ஒரே அச்சீவ்மெண்ட் தான். நீங்கள் அதை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கையில் கோப்பை கொடுப்பாங்க. ஸோ ஏழைங்கிறதுக்காக நீங்கள் ஓடாமலே இருந்தாக்கா உங்களுக்கு கோப்பை கொடுக்க மாட்டாங்க. பணக்காரர் என்பதனால அவர் வந்து ஜாலியாக உள்ளே வந்து ரேக்ல ரசில் போயெல்லாம் வாங்க முடியாது, எல்லாருமே இந்த ட்ராக்ல ஓட தான் போகிறோம். ஏழை பணக்காரர் அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் ஒரே ட்ராக்லாம் ஓட போகிறோம். ஸோ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை தான் இப்போ திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஜாதியின் பேரை சொல்லி தான் மறுக்கப்பட்டுச்சு என்ற காரணத்தினால் ஜாதின்னு சொல்லி ஜாதியை சொல்லி ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.